மயிலாடுதுறை மூணு ஊர்ல சொந்தமா திரையரங்கு வச்சிருக்காங்க. இந்த லிங்கா படத்துல தமிழ்நாட்டிலே அதிகபட்ச பாதிப்புக்குள்ளானது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் செஞ்சு போடுறதுக்கு 1,80,000 ரூபாய் அவங்க பணம் கொடுத்துருந்தாங்க. இவங்க வந்து திருச்சி தஞ்சை பகுதியினுடைய முன்னாள் விநியோகஸ்தர் சங்க தலைவர். புஷ்ணேலன் படத்தை திருச்சி பகுதிக்கு திரையிட்டு அந்த சமயத்தில் நஷ்டையெல்லாம் கேட்டு பிற்பாடு வாங்கினது இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அந்த மாதிரி சாரதி மிஸ்டர் ரோமன் திருநெல்வேலி கன்னியாகுமரியுடைய விநியோகஸ்தர். சாரதி மிஸ்டர் மணி திருவட்டியூர்ல சொந்தமா திரையர் வச்சிருக்காரு. சார் மதிவானம் அவங்க வந்து சத்திரையர் வச்சிருக்காரு. இப்ப வந்திருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எம்ஜி அடிப்படையில படத்தை திரையிட்டு மிக பெரும் நஷ்டத்தை சந்தித்து உள்ளவர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்ததாக சொல்ற அந்த பணம் 1 ரூபாய் கூட இவர்களுக்கு போய் சேரல. அது சம்பந்தமா இப்ப அந்த கருத்துக்களை இவங்களே உங்கள்ட்ட சொல்லுவாங்க. நாங்கள் இந்த செங்கல்பட்டு சார்பாக இங்கே பேச வந்திருக்காங்க. நாங்கள் வந்து பல உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பல கோரிக்கையை வச்சோம். ரஜினி சார் வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து அவர் காதுக்கு போய் உடனே இதை வந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுங்க, இதுக்கு ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி கவுன்சிலுக்கு கட்டளை இட்டார். கவுன்சிலில் இருக்கிறவங்களும் வந்து எல்லாரும் வந்து நீங்கள் வாங்க நாங்கள் பேசலாம், பேசி ஒரு முடிவு போடுவோம், இனிமேல் இந்த பிச்சை எடுக்கும் போராட்டம் உண்ணாவிரதம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்களும் சரி அப்படின்ட்டு கம்முனு இருந்துட்டோம். அப்புறமா வந்து அப்புறம் கவுன்சிலில் ஒரு கூட்டம் போட்டாங்க. வந்துட்டு எம்ஜிலாம் நீங்கள் எதுக்கு போட்டீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து சந்தானம் நடிக்கிற படத்தை போய் நாங்கள் எம்ஜி போட மாட்டோம். ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டாரு, அவரை நம்பி நாங்கள் எம்ஜி போட்டோம். அந்த எம்ஜி வந்து எங்களுக்கு 32 தேட்டர் செங்கல்பட்டில் எம்ஜி போட்டுருக்கோம். அந்த 32 தேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா உத்தரவோட கொண்டு இது வரைக்கும் அந்த நர்சீடை யாருமே கொடுக்கல. ஆனால் 2 வாட்டி மீட்டிங் போட்டாங்க. அப்புறம் இங்கே வாங்க மீட்டிங்கு அங்கே வாங்க மீட்டிங்குன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் பன்னீர்செல்வம் சார் மேலே வந்து ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தேன். இந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு தேட்டர்காரங்களை காப்பாற்றுவாருன்னு நினச்சேன். எனக்கே ஒரு சின்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒன்றுமே இல்லை, நான் அடிக்கவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் அவரை பண்ணல. நான் அவர் வந்து மணி வந்து மணின்னு கேட்டால் தான் நாங்கள் வந்து எல்லாருமே திரையிடுவோம் அப்படின்ட்டு பன்னீர்செல்வம் சொன்னார். அன்னைக்கு இன்னைக்கு வந்து அதே தேட்டர்காரங்க அவர் சார்பில் இன்னைக்கு அவர் தலைவராக இருக்காரு. இன்னைக்கு அந்த தேட்டர்காரங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவருக்கு முன்னாடி இருந்து அவர் வாய் கொடுத்துருக்கணும். நான் வந்து திருவட்டூர்லேருந்து வந்து நான் யாரையும் அடிக்கவும் இல்லை, யாரையும் எதுவும் பண்ணவும் இல்லை. அது ஒரு பொய் புகார். அந்த பொய் புகார் பன்னீர்செல்வத்துக்கே தெரியும். அவர் செய்ய மாட்டோம் மணி, எனக்கு தெரியும் மணி, இருந்தாலும் அவர் சார்பாக கேட்டு போங்கன்னாரு. சரி, இதில் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லை, இதே தொழில் நகரம், ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படமும் திரையிட்டாங்க. ஆனால் இப்போ அவர் முன்னே இருந்து வாங்கி தரணும். ஆனால் அவரும் நிற்கலை. இது வரைக்கும் 4-5 மீட்டிங் போட்டாங்க, அதுக்கப்புறம் 10 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 10 கோடி பத்தாதுன்னு சொல்லி திருப்பி கவுன்சிலில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. திருப்பி ரஜினி சாரை போய் பார்க்க போகிறோன்னாங்க. அப்புறம் ராக்லைன் வெங்கடேஸ்வராரு அவர் வந்து பேசுகிறது ஒரு முடிவுக்கு வரோன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு, 12.5 கோடி வந்துடுச்சுன்னாங்க. ஆனால் 12.5 கோடி வந்துச்சுன்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் இது வரைக்கும் அந்த பணம் வந்து சேரல. இல்லைன்னா பணம் வந்து சேர்ந்துருந்தா இந்த கூட்டத்துக்கு வேலையே இல்லை. கேட்டா தாலு கிட்ட இருக்குதுன்றாங்க, திருமூர் சுப்பிரமணி கிட்ட இருக்குதுன்றாங்க, அன்பு கிட்ட இருக்குதுன்றாங்க. அன்பு என்ன பொறுப்புல இருக்காரு, அவர் கையில யாரு இது பணம்? இப்ப அருள்மதி கையில இருக்குதுன்னு சொன்னா அவர் அசோசியேஷன் தலைவர், சரி இருக்குதா பரவாயில்ல. இப்ப தானண்ண கையில இருக்குதுன்னு சொன்னா அவர் வந்து கவுன்சில தலைவர், அவர் கையில இருக்குதுன்னு சொல்லலாம். அன்பு என்ன பொறுப்புல இருக்கிறாரு, அவர் கையில காசு இருக்கு. இது ரஜினி சார் கொடுத்தது யாருக்கு? அன்பு சாருக்கா கொடுத்தாரு? நஷ்டம் ஆனவங்களுக்கு கொடுத்தாரு பணத்தை. அந்த நஷ்டம் ஆனவங்களுக்கு இது வரைக்கும் கூப்பிட்டு யாருக்குமே கொடுக்கல. எம்ஜி போட்டவங்க நாங்க அத்தனை பேரும் நின்றுட்டு இருக்கோம். நாளைக்கு வரோம், இன்னைக்கு வரோம், நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும்ன்றாங்க. பணம் வந்துருச்சு, ஆனா எம்ஜி போட்டவங்களுக்கு இது வரைக்கும் பணம் வந்து சேரல. இது வந்து ரஜினி சாரே திருப்பி தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். படத்துல நாங்க சொன்னதுதான், மொத்தம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா 37.5 கோடி மொத்தம் லாஸ் ஆயிருக்கு. இதுல வந்து 3 தரப்பு பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஒருத்தவங்க டெபாசிட் போட்டு பாதிப்படைஞ்சவங்க, அவங்களுக்கு எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாகணும்.
அந்த பணம் வந்து 11 கோடி ரூபாய் எஞ்சி அடிப்படையில் படத்தை திரையிட்டு அவங்க அவங்க வந்து லாஸ் ஆன அமௌண்ட் 12 கோடி ரூபாய் அது 11 கோடி இது 12 கோடி விநியோகஸ்தர்கள் அவங்க கையில இருந்து போட்டிருக்க அமௌண்ட் 14.5 கோடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 37.5 கோடி லாஸ் இவங்க வந்து ஆரம்பத்துல வந்து நாங்க கேட்டது வந்து வேந்தன் மூவிஸ் இல்லாம நாங்க 33 கோடி கேட்டுட்டோம் அப்போ அவங்க கூட சமாதானமா பேசும்போது நாங்க வந்து குறைச்சி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 5 கோடியில ஆரம்பிச்சாங்க நாங்க வந்து அப்படியே 30 கோடி அப்படியே ஆரம்பிச்சு 20 கோடிக்கு கீழே குறைஞ்சி வரவே முடியாது அப்போ வந்து சரத்குமார் சார் எல்லாருமே கூட்டு பேசினாங்க ரேடன் டிவி அவங்க ஆபீஸ்ல கூட்டு பேசினாங்க சேம்பர்ல பேசினாங்க சோடா ஹோட்டல்ல கான்பரன்ஸ் ஹால் புக் பண்ணி பேசினாங்க எந்த இடத்துலயும் தீர்வு வரல ஏன் தீர்வு வரல அப்படின்னா 37.5 கோடி எங்க இருக்கு 10 கோடி எங்க இருக்கு அது யாருமே ஒத்துக்கல ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் கூட நம்ம ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்போ நாங்க 20 கோடி வேணுங்கிறத உறுதியா இருந்தோம் அப்போ திடீர்னு திருப்பூர் சுப்பிரமணி இடையில ஆரம்பத்தில் திருப்பூர் சுப்பிரமணி பேச்சுவார்த்தையை துவக்கி இருந்தாலும் அவங்க 5 கோடி தரேன்னு சொல்லி நாங்க ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவரு சீனை விட்டு போயிட்டார் இடையில வரவே இல்லை அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா தானு சாரு சரத்குமார் சாரு இவங்க தான் இன்டர்ஃபியர் ஆகி பேசியிருந்தாங்க அப்போ இவங்க வந்து 5 கோடி 10 கோடியா கொண்டு வச்சு 10 கோடி 10 கோடி பேசியிருந்தாங்க நாங்க வேற ஒத்துக்கல இப்ப திடீர்னு சுப்பிரமணி சார் உள்ள திரும்ப இருக்கிறாங்க என்டர் ஆகி ஒரு 5 கோடி எக்ஸ்ட்ரா கேட்போம் ஃபர்ஸ்ட் 10 கோடி எக்ஸ்ட்ரா கேட்போம் அவரே சொன்னார் அந்த டேப் ரோட அனுப்பி இருப்பேன்னு கேட்டிருப்பீங்க 20 கோடி தான் ஒரு ஃபேர் செட்டில்மெண்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அப்போ 10 கோடி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் திரும்ப போய் கேட்டாங்க அப்போ என்ன பேசுனாங்க திரும்ப வரும்போது 2.5 கோடி தான் எக்ஸ்ட்ரா தர்றாரு இதை வச்சு பிரிக்கணும் போது அதுக்கு யாரும் ஒத்துக்கல அது யாருக்கும் யாருக்குமே உருப்படியா போய் சேராது அப்படின்னு நாங்க சொல்லும் போது அப்ப திருப்பூர் சுப்பிரமணியங்களை அழைச்சிட்டு போயிட்டு பிரச்சனை சொன்ன வார்த்தை எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்ப நீங்க ஒத்துக்கோங்க இது நம்ம டெபாசிட்ட வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா பண்ணிடுவோம் பண்ணிட்டு மிச்சம் உள்ளது இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அந்த 12.5 கோடியை வந்து 7 கோடிய டெபாசிட் ரீஃபண்டுக்கு கொடுத்துருவோம் எஞ்சி போனவங்களுக்கு ஒரு 1.5 கோடியை கொடுத்துருவோம் 4 கோடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிரிச்சிருவோம் இதை வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் முடிக்கணும்னாங்க அதுக்கு யாரும் ஒத்துக்கலாம் ஏன்னா டெபாசிட் ரீஃபண்ட் 11 கோடி இருக்கும்போது யாருமே தேட்டருக்காரங்க டென்ஷன் குறைச்சிக்க மாட்டாங்க அப்படி நாங்க சொன்னோம் அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல நாங்களே உட்காந்து சங்கம்லாம் உட்காந்து பேசி அதுக்கு நாங்க வந்து முடிவு கட்டுவாங்க அப்புறம் பன்னீர்செல்வம் சார் எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் யாருமே ஒத்துக்கல யாரும் டென்ஷனா குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த 11 கோடிங்கிறது பிக்சர் ஆகி போச்சு அப்போ நாங்களும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அப்ப சுப்பிரமணி சார் கூட்ட சொன்னது நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப டெபாசிட் ரீஃபண்டுக்கு இந்த அமௌண்ட் போகட்டும் நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம ஒரு டேட் வாங்குவோம் வேந்தர் மூவிஸ் பண்ண வைப்போம் அது எல்லாருமே ரெக்கவரி ஆகிக்கலாம் இதுலயும் கோயம்புத்தூர்ல டேட் பண்ணி எஞ்சி போட்டு அந்த அமௌண்ட்டே ஒரு 6 கோடிக்கு மேல இருக்கு அதனால நான் நிச்சயமா நான் போராடுவேன் என்னை நம்புங்க அப்படின்னு அவர் சொன்னார் அவரோட வார்த்தையை தான் நாங்கள் நம்பினோம் எங்களை ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு போகும்போது ஒரு ஃபார்மேட்டை அவங்களே அடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஃபார்மேட்டை எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே கொடுத்தாங்க அந்த லெட்டர் என்னன்னா 2 வேந்தர் மூவிஸ் போட்டு தான் அடிச்சே வாங்கினாங்க அதாவது வேந்தர் மூவிஸ் தான் எங்களுக்கு பணத்தை கொடுக்குது நாங்கள் வந்து வேந்தர் மூவிஸுக்கு இனிமேக்கு யார்கிட்டையும் நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோம்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபார்ம் கொண்டு வந்தாங்க அப்போ அன்னைக்கு வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு 35 லட்சம் இப்போ கொடுத்துறோம் நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லி அதில் வந்து அமௌண்ட் மென்ஷன் பண்ணி நாங்கள் சைன் பண்ணி கொடுத்தோம் அதை தான் ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அவர் வெளியிட்டிருக்காரு அந்த அமௌண்ட்டும் தேட்டருக்காரர்களுக்கு உரிய முறையில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த அவங்களாம் திருச்சியில் தான் வந்திருக்காங்க திருச்சியில் வந்து எல்லாம் கேட்டுங்க அந்த பணத்தை போய் அசோசியேஷன் கட்டிட்டோம் அந்த பணத்தை தூக்கிக்கிட்டு எந்த விநியோகஸ்தரும் வீட்டுக்கு ஓடிவிடவில்லை யாரும் அதுக்கு 1 ரூபாய் எடுத்துக்கலாம் நீங்கள் சொன்னீங்க டெபாசிட் ரீஃபண்டுக்கு கொடுத்துருங்க நாங்கள் அடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறோன்னு அந்த வார்த்தையை நாங்கள் நம்பினோம் அதை நம்பி தான் ஒத்துக்கிட்டோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாதி அமௌண்ட் தான் செட்டில் பண்ணியிருக்காங்க 6 கோடி இன்னொரு 3-4 ஏரியா இன்னும் செட்டில் பண்ணல இப்போ நாங்க வந்து இந்த பாக்கி 6.5 கோடி வரல கால் ஷீட் என்னாச்சுன்னு கேட்கும்போது கால் ஷீட் பத்தி நாங்க பேசவே இல்லை நாங்க அதுல நாங்க அது மாதிரி சொல்லவே இல்லைன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு திருப்பூர் சுப்பிரமணியம் எப்படி மாத்தி மாத்தி பேசுவாருங்கிறது நான் போனதுலேயே உங்களுக்கு அந்த வீடியோவே போட்டு காமிச்சேன் இப்ப என்ன சொல்றாரு மனுஷன் சூழ்நிலை ஏற்ற மாதிரி பேசுவாங்க மனுஷன்னா நீங்க வந்து பெரிய மனிதர்கள் பஞ்சாயத்து பேசுறீங்க ரஜினி சாரே உங்களை நம்பி ஒப்படைச்சிருக்க பொறுப்பு அதை நம்பி தான் நாங்க வந்தோம் நீங்க எதையோ ஒரு பேசிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு நாங்க இப்படி சொல்லவே இல்லைன்னு சொன்னா நாங்களே எங்க போய் நிக்கிறது நாங்க அதுக்கடுத்து தானு சார் அவர் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா தம்பி தம்பின்னு அவ்வளவு உருக்கமா பேசினார் அவர் வார்த்தையை நாங்க நம்பினோம் இப்போ நான் வந்து அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வாங்குற மாதிரி ஒரு போட்டோல வெளியிட்டாரு ஏன் அந்த டாக்குமெண்ட் வெளியிடல நீங்க அந்த டாக்குமெண்ட் கேட்க வேண்டியதுன்னா பத்திரிகை நண்பர்கள் அடுத்த முறை அவர் பார்க்கும்போது கேளுங்க ஒரு போட்டோ வெளியிட்டீங்க அதுல சிங்காரவன் சைன் பண்ண மாதிரி டாக்குமெண்ட் காமிக்கிறீங்க அந்த டாக்குமெண்டோட ஜெராக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க தர மாட்டாங்க ஏன்னா அது வந்து 35 லட்சம் வாங்கினதுக்கான ரிசிப்ட் அதுல நாங்க வந்து வேந்தன் மூவிஸ் தெளிவா சொல்லியிருக்கோம் ஆனா இப்ப வந்து வேந்தன் மூவிஸ் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் யாருக்கும் நாங்களும் பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால்
மார்ச் 20ஆம் தேதி என்கிட்ட ஒப்பந்தத்தை வாங்கிக்கிட்டு எல்லா விநியோகஸ்தருக்கும் எல்லாரும் ஒரு சின்ன சின்ன பாக்கி இருக்கு படம் வாங்கணும் நான் பாக்கி நினைக்க சொல்லியிருந்தேன் அதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க ஏப்ரல் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இப்ப மே மாசம் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது இப்ப என்ன உடன்படிக்கை இது எனக்கு ஒண்ணும் புரியல இது தானு சார் சுப்பிரமணி சார் எல்லாம் உட்காந்து பேசிட்டு பஞ்சாயத்துறாங்க எங்ககிட்ட ஒரு இன்வாய்ஸ் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு திரும்பவும் எங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்போ வந்து ஒப்பந்தத்தை அவங்க தான் மீறாங்க எங்ககிட்ட சொல்றாங்க ஒப்பந்தத்தை மீறினீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் உடனே அறிவிச்சிருக்காங்க ஒப்பந்தத்தை அவங்க தான் மீறிருக்காங்க இந்த அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கு நான் உங்களுக்கு எல்லாரும் தரேன் நான் இப்போ நாங்க வந்து இதுக்கு மேலேயும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை இது வந்து ஏன்னா அவங்க வந்து பேசுனவங்கள மாற்றி மாற்றி பேசுறாங்க நாங்கள் ரஜினி சார்கிட்ட நேரடியாக பேச அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு ரஜினி சார் ஒரு உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் போய் கேட்டிருப்போம் சார் கால் சீட் தரேன்னு சொன்னீங்களே இப்போ இப்படி சொன்னீங்களேன்னு இப்போ இடையே உள்ளவங்க சொல்லிட்டு நாங்கள் சொல்லலேன்னு சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி அவங்க 12.5 கோடி தான் செட்டில்மெண்ட்னு சொல்லியிருந்தா அதை அவங்க மூணு தரப்புக்கு ஈக்குவலாக தானே பிரித்து கொடுத்துருக்கணும் ஏன்னா மூணு தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை விட்டு விட்டு அந்த 12 கோடியிலோட பாருங்க டெபாசிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போதும் நாங்க கோயம்புத்தூருக்கு டெபாசிட் ட்ரீட்மெண்ட் 40 லட்சம் தான் ஆனால் அவங்க வந்து டெலிவரி அமௌண்ட் கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் கொண்டு போயிட்டாங்க இதுல வேந்தர் மூவிஸ் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நிறுவனம் இந்த அடுத்து பாத்தீங்கன்னா டாரன்ஸ் வச்சு காஞ்சனா 3 அவங்க தான் படம் பண்ண போறாங்க நேற்று அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப விஷால வச்சு பாய் பண்ணி ஒரு படம் போயிட்டு இருக்கு மிகப்பெரிய நிறுவனம் அந்த 12 கோடியில 2.5 கோடி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ 5.5 கோடி போயிடுது மிச்சம் உள்ள படத்தை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பிரிக்கணும்னா இது என்ன அப்போ அவங்க அன்னைக்கே சொல்லிட்டு அந்த 12 கோடிய மூணு தரப்புக்கும் பிரிச்சு இதுதான் செட்டில்மெண்ட் தேட்டருக்காரங்களை வந்து குறைச்சு பேசி டெபாசிட் எல்லாம் குறைச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு கூட அந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருக்கலாம் ஆனா 12 கோடி நிச்சயமா முடிஞ்சிருக்காரு இன்னொரு 2 கோடி 3 கோடி சேர்த்து போட்டு அன்னைக்கே இதை சுமூகமா இந்த பெரியவர்கள் முடித்து கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காரு அதை விட்டு டெபாசிட் பண்ணி புள்ளமோட கொடுத்துட்டு இன்னைக்கு 100 கணக்கான எம்ஜி கூட திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நாங்க 1 ரூபா கூட தரமாட்டோம் செட்டில்மெண்ட் முடிஞ்சு போச்சு இதை நீங்க மீறி கேட்டா நடவடிக்கை எடுப்போம் சொல்றது எந்த வகையில நியாயம் அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாருக்காகவும் தான் போராடுறோம் நான் வந்து என் பணத்துக்காகவும் தான் போராடுறேன் ஏன்னா நாங்க வந்து எங்க கையில இருந்து 1.25 கோடி கொடுத்துருப்போம் எங்க கம்பெனி சார்பா 1 ரூபா கூட எங்களுக்கு கிடைக்கல மத்தவங்களை வாங்கி கொடுக்கும் நாங்க எங்களுக்கு தான் கேட்போம் நானும் எல்லாருக்கும் சேர்த்து தான் கேட்கிறோம் அப்போ வந்து தனிப்பட்ட முறையில வந்து நான் வந்து குரல் கொடுக்கறேங்கிறது என்னை வந்து தரங்கப்படுத்துற முயற்சியில நேற்று தாமஸ் சார் ஈடுபட்டிருக்காரு கங்காருன்னு ஒரு படம் லிங்காவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மேட்ரு கங்காருன்னு ஒரு படத்தை பத்தி பேசியிருக்காரு அந்த கங்காருங்கிற படம் வந்து நான் April 24ஆம் தேதி வெளியிடுவதை நான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சேன் அறிவிக்கும் போது ஏன் அறிவிச்சோம்னா March 20ஆம் தேதி இந்த செட்டில்மெண்ட் பிரச்சனைலாம் முடிச்சுக்கிட்டு என் கையில 35 லட்சத்தை கொடுத்துட்டாங்க பாக்கி 1.4 கோடி நாங்கள் திருச்சிக்கு அனுப்பி விட்டுறோம் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து அந்த அடுத்த படத்தை கமிட் பண்றோம் கங்காருன்னு 1 மாசம் கழிச்சு ரிலீஸ் தேதியை ஃபிக்ஸ் பண்றோம் பணம் போய் திருச்சிக்கு சேரவே இல்லை நாங்க தானு சார் பொருள் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம் சார் நான் படம் ரிலீஸ் வச்சுட்டேன் இந்த பணம் செட்டில் ஆகினா திருச்சியில என்னால படம் ரிலீஸ் பண்ண முடியாது கொஞ்சம் சீக்கிரம் செட்டில் பண்ணுங்கன்ற அவர் சொல்றாரு நீங்க திருப்பூர் சுப்பிரமணியத்தை பேசுங்கிறார் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசுனா எனக்கு SMS பண்ணுங்க நான் அனுப்பி வருங்கிறார் SMS பண்ணிடுறேன் எல்லாமே வாட்ஸ்அப் இருக்கு நான் எவிடன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு பணம் போய் சேரவே இல்லை அது ஒரு திட்டமிட்டு நெருக்கடி கொடுக்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியல April 20ஆம் தேதி வரைக்கும் பணம் போகல நான் திரும்பவும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறேன் திரும்ப அவங்களுக்கு SMS அனுப்புறேன் இந்த இன்னைக்கு நாளைக்குறாங்க பணம் போகல April 23ஆம் தேதி தானு சார் ஆபீஸ்ல போய் சொல்றேன் அவரும் கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன்றாரு ஆனா பணம் போகல திருச்சியில 10 தேட்டர்ல அந்த படத்தை கமிட் பண்ணியிருந்தோம் கியூபுக்கு அதனுடைய பணம் எல்லாம் கட்டிட்டோம் அன்னைக்கு காலையில தேட்டருக்காரங்க படத்தை போட மறந்துட்டாங்க ஏன்னா எங்களுக்கு பணம் வரல அப்படின்ட்டு நானும் பேசுறேன் சுப்பிரமணிய போன் அடிக்கிறேன் ராக்லே வெங்கடேஷ் இருக்கிறேன் ராக்லே வெங்கடேஷ் போன் அடிச்சு திருப்பூர் சுப்பிரமணிய கான்பரன்ஸ் பிடிச்சி சத்தம் போடுறாரு பணம் தான் அனுப்பிட்டு ஏன் கொடுக்கலன்ட்டு அவர் இந்த கொடுக்குறேன் அந்த கொடுக்குறேன்னு சொல்லி மதியம் 2 மணிக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்க வந்து படத்தை ஓபன் பண்ணுங்கிறது மீட்டிங்கும் பிரேக் ஆயிடுச்சு மார்னிங் ஷோவும் பிரேக் ஆயிடுச்சு ஈவினிங் ஷோ தான் போடுற மாதிரி இருக்கு அதுக்குள்ள படத்துடைய ரிப்போர்ட் சரியில்லைங்கிறதுனால அது வந்து 3 தேட்டர் தான் ஸ்கிரீன் ஆகுது திருச்சியில 7 தேட்டர் போட முடியல ஆனா 3 தேட்டர் போட்டோம் அது இல்லாம தமிழ்நாடு முழுக்க 96 தேட்டர் அந்த படத்தை போட்டோம் அந்த படம் வெறும் 2.10 கோடிக்கு எடுக்கப்பட்ட படம் டைரக்டர் சாமி 1.75 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி தரேன் சொல்லி கமிட் பண்ண படம் அந்த பட்ஜெட்ல அவர் முடிக்கலன்னு சொல்லி இதே இயக்குநர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பஞ்சாயத்து பண்ணி அவருடைய வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு மேற்கொண்டு இவங்களே ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி அந்த படத்தை முடிச்சாங்க அது சாமி கூப்பிட்டு சாமி வெளியூர்ல இருக்கிறத இன்னைக்கு அவரால் கலந்து முடியல வெறும் 2.10 கோடி தயாரிக்கப்பட்ட படம் என்னை அவங்க தேடி வந்து பண்ணி கொடுங்கன்னா அந்த படத்தை நம்ம பண்ணி கொடுத்துரும் முழுக்க முழுக்க அது என்னுடைய செலவு நானே செலவு பண்ணி 96 தேட்டர் அந்த படத்தை ஸ்கிரீன் பண்றேன் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒரு படம் தோல்வி அடையிறதுக்கு விநியோகஸ்தர் எப்படி பொறுப்பாக முடியும் படத்தை எடுக்கிற இயக்குநரும் தயாரிப்பாளரும் நல்ல படமா எடுக்கணும் நம்ம கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னாங்களே
அது வந்து உண்ணாவிரதத்துக்கு வந்திருந்த சீமான் அவர் வந்து எங்கிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டு அந்த படத்தை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சீமானுக்கு பக்கத்துல தான் அன்னைக்கு அந்த தயாரிப்பாளர் உட்கார்ந்திருந்தார் சுரேஷ் காமாட்சின்னு ஒரு தயாரிப்பாளர் வந்து உண்ணாவிரதத்தை ஆதரிச்சுட்டு போனாரு நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்படிச்சாருன்னு சொல்லி அந்த படத்தை நான் பண்ணி கொடுத்தேன் ஒரு நன்றி விசுவாசமா அதுக்காக 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும் அந்த படத்துல இருந்து ஒரு 20 லட்சம் தான் வந்திருக்கு அந்த படத்துடைய அனைத்து உரிமையை வந்து எனக்கு வழங்கப்பட்டது அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க எல்லா பத்திரிகையிலும் மெயில் அனுப்பிட்டு பாத்துக்கோங்க தெளிவான ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எடுக்கப்பட்ட படம் அது நஷ்டம் அடைகிறதுக்கு 4.5 கோடி நஷ்டம் எடுத்தாங்கன்னு சொல்லி தலைவர் சார் அறிவிக்கிறார் ஒரு படத்தை கொண்டுட்டேன்னு சொல்லி அதே மாதிரி இன்னொரு படம் திறந்து சீசன் அவங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் அந்த படத்தை பண்ணி கொடுங்கனாங்க நான் கங்காருக்கு என்ன செலவாச்சோ அந்த பில்லெல்லாம் கொடுத்தேன் அவங்க பார்த்தாங்க 50 லட்சம் மினிமம் செலவாகும் ஒரு படத்தை வெளியிடுறதுன்னு சொன்னேன் ஒரு 40 லட்சத்துல நாங்கள் எங்களால் முடியலாங்க சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 40 லட்சத்தை உரியவர்களுக்கு கொடுக்கப்பட்டு முறையான பில்லு வாங்கி அந்த பில்லு அவங்கள்ட்ட கொடுத்து அந்த படத்தை பண்ணி கொடுத்தோம் இதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன கமிஷன் கூட எடுத்துக்கல ரெண்டு படத்துலையுமே இன்னைக்கு கவர்மெண்ட் கூட ஒரு சின்ன சேவை பண்ணா 14% சர்வீஸ் டாக்ஸ்ன்றாங்க சேவை பண்றதுக்கு ஆனால் நாங்கள் எந்த வித சேவையும் எந்த விதமான கமிஷன் தான் பண்ணி கொடுத்தோம் இதனை அந்த திறந்திரு சிசைங்கிற படத்துடைய தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர் கூட கிடையாது அவருடைய பிரச்சனையை எதிர்த்து தானு சார் நீ பேசினாங்க விவரம் எனக்கு தெரியல அதனால ஒட்டுமொத்தம் என்னை கார்னர் பண்ணி இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளியேறணும்னு அவர் குற்றம் சுமத்தியிருக்காரு அவர் மீது நான் வந்து மாநில மிஸ்டர் வழக்கு தொடர்வேன் என் மீது நடவடிக்கை எடுப்பேன் அவர் சொல்லியிருக்காரு நீங்க தாராளமா எடுக்கலாம் நான் வந்து ரெண்டு படத்துக்குமான கணக்கு வழக்கில் நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பியிருக்கேன் கங்காரு படத்துடைய வரவு செலவு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு அது சிவசக்தி பாடிய கூப்பிட்டு என்கிட்ட என்பது பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கமிட்டியில விசாரிச்சுட்டு இருக்கேன் இன்னும் அதோட விசாரணை முடியல ஆனா அதுக்குள்ளே அவர் ஏன் அதை பத்தி பத்திரிகையில சந்திப்பில் சொல்றாங்கன்னு தெரியல என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட என்னை இந்த பிரச்சனையிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்றாரு அதை நாங்கள் நிச்சயமாக முறியடிப்போம் இவர் ரஜினி சார்கிட்ட இந்த மாதிரி கோடியான வாக்குறுதிகளை கொடுத்து விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையினருடைய போராட்டத்தை நான் கட்டுப்படுத்திடுவேன் இந்த பிரச்சனை எக்காரணம் கூட வளராதுங்கிற வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு அதை நாங்கள் நிச்சயமாக முறியடிப்போம் எஞ்சி அடிப்படையில் திரையிட்டவர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் உரிய நிவாரணம் கிடைக்கும் வரை கண்டிப்பாக நாங்கள் போராடுவோம் அது சம்பந்தமாக விரைவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம் அது என்ன மாதிரியான போராட்டங்கிறத நாங்கள் உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ் அனுப்பியிருக்கிறோம் நிச்சயமா சார் நிச்சயமா உங்களுக்கு முயற்சி வரவேற்கத்தக்கது நாங்க விரும்புறோம் நீங்களே சொல்றேன் நீங்களே ஒரு குழுவோட அமைச்சு நீங்க இதுக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படுத்துங்க சார் உண்மையிலே பாருங்க சார் எல்லாம் வெளியூர்ல வந்திருக்காங்க சார் சத்தியமா எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்படாம இங்க வந்து யாரும் நிக்க மாட்டாங்க சார் அப்படி அவங்க பன்னெண்டு கூட தான் செட்டில் பண்ணா மூணு தரப்புக்கும் ஆளு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க சார் ஏன் சார் அதை செய்யல அவங்க உண்மையில நீங்க அந்த பாயிண்ட்ல திங்க் பண்ணி பாருங்க சார் நாங்களும் எப்படி சார் ஒத்துப்போம் எனக்கு 1 ரூபாய் கிடையாது தம்பி எரிச்சு படம் 1 ரூபாய் கிடையாது நீ கையெழுத்து போனா நான் சார் கையெழுத்து போட போறேன் நாங்களே கேட்டு போடுவோம் தேர்தல் கொடுத்தா கொடுக்க கூடிய இப்போ நான் போயிட்டு போனேன் சார் பிரச்சனை வளர்ந்துட்டு தான் சார் இருக்கோம் இந்த பிரச்சனையை சார் வளர்ந்த நாங்களும் உண்மை உண்மையிலே விரும்பல சார் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சார் நானும் பாருங்க சார் ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சது குழந்தைங்க மட்டும் ஸ்கூலோட டிராப் பண்ண முடியாம நேரம் நம்ம மெட்ராஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணது போனது வரது எல்லாருக்கும் சார் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய சங்கடத்தை போயிட்டு சார் நல்லபடியா முடியல சார் நீங்களே பார்த்துட்டு முடிச்சு வைங்க சார் அக்கா சொல்றேன் சார் நிச்சயமா சார் நிச்சயமா உங்களுக்கு முயற்சி வரவேற்கத்தக்கது நாங்க விரும்புறோம் நீங்களே சொல்றேன் நீங்களே ஒரு குழுவோட அமைச்சு நீங்க இதுக்கு வந்து ஒரு தீர்வு ஏற்படுத்துங்க சார் உண்மையிலே பாருங்க சார் எல்லாம் வெளியூர்ல வந்திருக்காங்க சார் சத்தியமா எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்படாம இங்க வந்து யாரும் நிக்க மாட்டாங்க சார் அப்படி அவங்க 12 கோடி தான் செட்டில் பண்ணா மூணு தரப்புக்கும் ஆளு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க சார் ஏன் சார் அதை செய்யல அவங்க உண்மையிலே நீங்க அந்த பாயிண்ட்ல திங்க் பண்ணி பாருங்க சார் நாங்களும் எப்படி சார் ஒத்துப்போம் எனக்கு 1 ரூபாய் கிடையாது தம்பி எரிச்சு போட 1 ரூபாய் கிடையாது நீ கையெழுத்து போன நான் சார் கையெழுத்து போட போறேன் நாங்களே கேட்டு போடுவோம் தேர்தல் கொடுத்தா கொடுக்க இப்போ நான் போயிட்டு போனேன் சார் பிரச்சனை வளர்ந்துட்டு தான் சார் இருக்கோம் இந்த பிரச்சனையை சார் வளர்ந்த நாங்களும் உண்மை உண்மையிலே விரும்பல சார் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு சார் நானும் பாருங்க சார் ஊர்ல இருந்து ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சது குழந்தைங்க மட்டும் ஸ்கூலோட டிராப் பண்ண முடியாம நேரம் நம்ம மெட்ராஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணது போனது வரது எல்லாருக்கும் சார் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய சங்கடத்தை போயிட்டு இருக்கு சார் நல்லபடியா முடியல சார் நீங்களே பார்த்துட்டு முடிச்சு வைங்க சார்